ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷோட பிரசிடென்சியல் ஆஃபீஸில் தான் இருக்கும். காலேஜ் ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துல தான் இந்த பிரசிடென்ஷியல் லைப்ரரி இருக்கு. ஹாஸ்டன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 1.75 மணி நேரம் தூரத்தில் இந்த பிரசிடென்ஷியல் லைப்ரரி இருக்குது. இங்கே வந்து ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் எப்படி பிரசிடென்ட் ஆனார், அவர் இனிஷியலாக ஒரு ஆயில் பிஸ்னஸ் வச்சுருந்துருக்காரு. ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் சைனாவில் வந்து ஒரு 18 மாதம் அம்பாசிடராக ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் வேலை செஞ்சுருக்காரு. அது வந்து ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ், பார்பர் புஷ் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டெஃபினட்டாக யூஎஸ்ல இருக்கவங்க சைனா மாதிரி ஒரு நாட்டுக்கு போகும்போது அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சைனா பயணங்கள், சைனா பற்றின இதெல்லாம் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது அவருடைய இதெல்லாம் அம்பாசிடர் அண்ட் மிஸ்ஸஸ் புஷ் கிரீட்டிங் விசிட்டர்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, அவர் சைனாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அழகாக தெரியுது. ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் காங்கிரஸ்மேனாகவும் இருந்திருக்காரு, ரெண்டு டேர்ம் காங்கிரஸ்லேயும் செலக்ட் ஆகிருக்காரு. அதற்கு உரிய நினைவாக தான் இந்த காங்கிரஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் காங்கிரஸில் எப்படி நின்னாரு, எப்படி வின் பண்ணார், யாரை எதிர்த்து நின்று வின் பண்ணார், அதெல்லாம் இந்த வால்ல அழகாக போட்டிருக்காங்க. 1966 அவருடைய ஆப்போனண்ட்டை எதிர்த்து நின்று காங்கிரஸுக்கு செலக்ட் ஆகிருக்காரு. இதெல்லாம் அவர் காங்கிரஸில் நின்று வின் பண்ணது. அவர் ஏல்ல படித்தாலும், ஏல்ன்றது பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு ஐவி லீக் ஸ்கூல், ஏல்ல படிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து பிரசிடென்ஷியல் லைப்ரரி இந்த இடத்துல தான் வரணும். ஏன்னா இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த இடத்துல அவர் அவருடைய பிரசிடென்ஷியல் லைப்ரரியை உருவாக்கியிருக்காரு. நம்ம ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் 1980-88 1980-88 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா ரொனால்ட் ரேகனோட. ரொனால்ட் ரேகனுக்கு எதிர்த்தே அவர் போட்டிக்கிட்டு இருக்காரு 1980 ரிப்பப்ளிக்கன் நாமினியாக பிரசிடென்ட்டுக்கு ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி ஆக முடியல. அவர் ரொனால்ட் ரேகன் ரொம்ப கேரிஸ்மேட்டிக் லீடர், அவர் வின் பண்ணிட்டாரு. பட் ரொம்ப ரொனால்ட் ரேகன் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாருன்னா, எனக்கு அடுத்து அதிகமாக ஓட்டு வாங்கினது ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் தான். அதனால் அவரை அவருடைய ரன்னிங் மேட்டாக சூஸ் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டாக சூஸ் பண்ணிட்டாரு. அதை பற்றி தான் இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க. ரொனால்ட் அண்ட் ரேகன் அண்ட் புஷ் கேம்பெயின். அவங்க இந்தியாலாம் கூட விசிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ரேகனும் நம்ம ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ்ஷும் எவ்ரி வீக் லஞ்சுக்கு மீட் பண்ணுவாங்களாம் தேர்ஸ்டே சமயத்தில். ஸோ அதை பற்றி அந்த லஞ்ச் பிக்சரிங் இந்த இடத்துல போட்டிருக்கு. அதாவது 1989-92 வரைக்கும் ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட 41வது பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம இந்த ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய கேம்பெயின்லாம் இங்கே காட்டுறாங்க. இது பார்பரா புஷ், அவர் பிரசிடென்ட்டாக ஸ்வேரன் பண்ணும்போது போட்ட கவுன். ஜென்ரலாக அது மாதிரி கவுன் வந்து எப்போவுமே ஸ்மித்சோனியன் அப்படின்ற மியூசியம் இருக்குது, அந்த இனாகுரல் கவுனை ஸ்மித்சோனியன் மியூசியத்துக்கு கொடுத்துருவாங்களாம். சிஐஏவோட டைரக்டராகவும் இருந்திருக்காரு ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ். அதை பற்றி இங்கே போட்டிருக்கு. வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சிஐஏல அதோடைய டைரக்டராக இருந்திருக்காரு. 1981 ரேகன் மேலே ஒரு புல்லட் ஷாட்ஸ், செஸ்ட்டுக்குள்ளே ஒரு புல்லட் வந்துருச்சு. அந்த சமயத்தில் ஜென்ரலாக பிரசிடென்ட் இல்லைன்னா, பிரசிடென்ட் உயிரோடு இல்லை, பிரசிடென்ட் இருக்கும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. பட் அந்த சமயத்தில் கூட ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் நல்லா ஃபேமாக ரேகனுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டிருந்தது. பாருங்க, ஒயிட் ஹவுஸ்க்கு போகிறாரு. ஒயிட் ஹவுஸில் இருக்கிற போர்ட்ரேட் அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இது அவருடைய ஆஃபீஸு. ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷோட பிரசிடென்சியல் ஆஃபீஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையில் உட்காந்து எடுக்க முடியாது. பட் இந்த பிரசிடென்சியல் லைப்ரரியில் அழகாக எடுக்கலாம். அப்போ கல்ஃப் வார் முன்னின்று நடத்தியது நம்ம ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ் தான். அதை பற்றின ஒரு ஃபுல் மியூசியமே இங்கே இருக்கு.
ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அண்ட் பார்பரா புஷ் இங்கே பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸில் பிரசிடெண்டாக இருந்தபோது அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும். எப்போவுமே பவர் இருக்கும்போது பரிசு பொருட்கள் நிறையா கிடைக்கும். அந்த பரிசு பொருட்களை இங்கே அழகாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்தது அப்படின்றத இங்கே அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த பிரசிடென்ஷியல் லைப்ரரியில் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். நம்ம இந்தியாவிலேருந்து என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஏஷியாவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்தியா வருது. இந்தியாவில் இந்த கிஃப்ட்டை நவம்பர் 14, 1989 நம்ம ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ்ஷுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பிரசிடென்ட்டை கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஜாக்கெட் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஜாக்கெட் வந்து ஜேசி க்ரூம் ஜூனியர் அப்படின்றவருடைய ஜாக்கெட்டு. அவர் தான் நம்ம ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ்ஷுக்கு ஃப்ளைட் ஓட்ட கற்றுக் கொடுத்தாராம். அப்போ அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது 1992 அழகாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த லெட்டரில் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு டஃப் டாஸ்க் மாஸ்டராக இருந்தீங்க, பட் நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க, இன்றைக்கி நான் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் வாங்கின அவார்ட்ஸ் அதெல்லாம் இங்கே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஓட்டுன போட்டு ஒரு போட்டு வாங்கியிருக்காரு 1970களில். அந்த போட்டும் இருக்குது. அதாவது ஒரு லைஃப் ஆஃப் அ பிரசிடென்ட், ஒரு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த பிரசிடென்ஷியல் லைப்ரரியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ், பார்பரா புஷ், அப்புறம் அவங்களுடைய பொண்ணு ராபின் சின்ன வயசுலேயே கேன்சருக்கு இறந்துட்டாங்க. அந்த அவங்க பரியல் சைட் அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கிரேவ் சைடுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ், பார்பரா புஷ், அதே மாதிரி அவங்க டாட்டர் ராபின், அவங்களுடைய பாடிஸ் இந்த இடத்துல இருக்கான். 41st பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களாக மறக்காமல் கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க. மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.